ॐ अस्मद्गुरुभ्यो नमः. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல வருகின்றதான பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதிய அனுபவித்தோம். அதற்கு பிறகு அம்பரீஷ நாரத பர்வத ரிஷிகளுடைய சரணாகதியை வால்மீகி குறிப்பிடுகிறார். அதையும் சுருக்கமாக இஷ்வாகு குலத்துல திருசங்கு மகாராஜா, நமக்கெல்லாம் தெரியும் அந்த திருசங்கு தான் இந்த சரீரத்தோடையே சொர்க்கம் போகணும்னு விரும்பினான். அவன் வசிஷ்டர் முதலானவர்கிட்ட கேட்டான், யாரும் கிடையாது. அப்புறம் விஸ்வாமித்ரர் தன்னுடைய மாமாவான விஸ்வாமித்ரர் அங்கே பல காலம் அவர்கிட்ட உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அவனை சொர்க்கத்துக்கு இந்த சரீரத்துடைய அனுப்புறார். அது தனியான அந்த திருசங்கர மகாராஜாவுக்கு கல்யாணமாகியும் பகாலம் பிறப்பேரே இல்லை. உத்திரப்பேற்றிற்காக அவனுடைய மனைவி துவாதசி விரதத்தை கிரமேண அந்த நியமத்துக்கு விரோதமா நாள் தெரியாமல் துவாதசி அன்னைக்கு கணவனுடன் அப்போ அவளுடைய கனவுல பகவான் ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட வேண்டுமா, அவளும் சாப்பிட்டார். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால திருசங்குக்கு அம்பரீஷங்கிறதான ஒரு ஆண் குழந்தை பிறந்த அவன் கல்வி கேள்விகள்ல மிகச் சிறந்தவனாக தன்னுடைய அரச பரம்பரையிலே பிறந்ததற்கேற்ற ஞானயற்றம் திரையேற்றம் பயிற்சிகள் இப்படி விற்பயிற்சி முதல எல்லா கலைகளிலையும் கசடர கற்று தேர்ந்தவனாக பகவானையே எப்பொழுதும் பொருள் அனன்யாக சேஷம் பகவானை தவிர இதர தெய்வங்களை ஏற பார்க்காத பரம ஸ்ரீ வைஷ்ணவன். இவனை பரிசோதிக்கணும்னு நினைச்சுண்டு பகவான் தானே இந்திரனாக மாறி ஐராவதம் போன்றதான ஒரு யானை மேலே ஆரோகணித்து அம்பரீஷன் தாலே கூறினார். அம்பரீஷன் ஏறெடுத்தும் பார்க்கல இந்திரனை. நான் உனக்கு வேண்டியதை தரேன்னு இந்திரன் சொன்ன அம்பரீஷன் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமா சொன்னான், அடியேன் நாராயணனை தவிர வேறு இதர தெய்வங்களை காலும் பிடிக்க மாட்டேன், அதனால நீ சீக்கிரம் உடனே பகவான் அவருடைய அனன்யாருடைய நான் தாண்டாப்பா இந்திரன் உள்ள வந்த மகாலட்சுமி கருடாரூடனா மகாலட்சுமி பிராட்டிய வக்ஷஸ்தலத்தை விட்டு அம்பரீஷனுக்கு சேவை செலவிச்சார். அதுக்கப்புறம் நமக்கு அவர் காலத்துல காப்பாற்றுவதற்காக அவருக்கு சுதர்சன சக்கரத்தையும் சவை மகாத்மா சததம் சரக்ஷிதா சுதர்சனேன அதிசுதர்சனேன. வால்மீகி இந்த அம்பரீஷ மகாராஜாக்கு ஒரு ஸ்திரீ இருந்தார், அவ பேரு ஸ்ரீமதி. அவள் நல்ல அழகாக
நேர்த்தியான அங்க அவைய சோபைகளையும் தயவடாக இருப்பார். பார்க்கிறவா மனசையும் கண்ணியும் அப்படியே சுற்றி இழுக்கிற அளவுக்கு அழகு அழகுன்னா அப்படிப்பட்ட அழகு. அவளை மணக்க நாரத மகர்ஷியும் ஆசைப்பட்டார், பர்வத மகர்ஷியும் ஆசைப்பட்டார். அவர்கள் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த விஷ்ணுபுத்திரர். அதே அம்பரீஷ மகாராஜா அவர்களுக்கு பெண்ணை அவ யார் நாரதரையோ அல்லது பர்வதரையோ யார அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்படி என் பண்ணி கொடுக்குறேன், ஆக்ஷேபம் நீங்க ரெண்டு பேருமே விஷ்ணுபக்தாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாளைக்கு சுயம்பரம் வச்சோம்னா நீங்க ரெண்டு பேரும் வாங்குவோம். அவள் யாருக்கு மாலையிடுறாளோ அவளே வரனாக அடியில் வரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஆரம்பிச்சோம். நல்ல நாரதன் ஓ பர்வதர் என்னை விட ஆண் அழகனர். அதனால அவள் பார்த்த உடனேயே ஸ்ரீமதி பரிஷனுடைய ஒன்று ஆசைப்பட்டார். அதனால இதை எப்படியாவது கடும் அப்படின்னு நினைச்சுட்டு விஷ்ணுலோகம் பெருமாள்கிட்ட நாளைக்கு மாதிரி ஸ்ரீமதிக்கு சுயம்பரம். அப்போ அங்கே பருவத ரிஷியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வர்றார். அவரை ரங்காத்து எப்படி பகவானே நீ பண்ணிடும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பகவானும் ததா சு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பர்வத மகர்ஷியும் விஷ்ணு அவரும் பகவானிடம் பிரார்த்திச்சு என்ன காட்டிலும் வசந்த ரிஷி நாரதர் அதை நிச்சயமா நாரதன் அடையணும் சொல்லுவார், அதை எப்படியாவது தடுக்கணும் பகவான். அவரும் அந்த நாரத மகர்ஷிய குரங்காக ஸ்ரீமதிக்கு தெரியும்படியாக பண்ண வேண்டும் பிரார்த்தார். அவருக்கும் பகவான் ததாஸ்து. ஒரு நாள் சுயரம் வந்து ரெண்டு பேருமே அந்த ரெண்டு குரங்குக்கு நடுவில் பகவான் பிறர் கண்ணில் படாமல் ஸ்ரீமதிக்கு மட்டும் தெரியும்படியாக அங்கே நாரதரும் பர்வதரும் என்ன நினைச்சா நமக்கு தான் அப்படியா சீம் இருக்கு நமக்கு தான் ஸ்ரீமதி கிடைப்பா அப்படின்னு கனவு. இந்த சமயத்தில் மாலையுடன் வந்த அம்பரீஷனுடைய ஸ்ரீமதி நடுவிலே இருந்த அந்த விஷ்ணுவுக்கு மாலையிட்டாள். ஆனா பாத்தியார் கண்ணுக்கு அது தெரியாதபடி என்பது ஸ்ரீமதி மாலையிட்ட பாடு அவளையும் அழைச்சிட்டு நாரதரும் பர்வதரும் திரும்பவும் விடுவோம். அவ வரதை பார்த்த உடனேயே ஸ்ரீமதிக்கு எம்பெருமான் செய்ய காட்டினான். அப்போ எம்பெருமானுடைய ஜடாமுடிக்கிறதுனால ஸ்ரீமதி மறந்து ரெண்டு பேருமே பத்மா பகவான் ததா சோபி பிரார்த்தயாமாச நித்யனே மாமேவம் பக்தி வசகத்ததாஸ்மி அகரமம் மே யாசதே யச்சைவ தச்ச தஸ்ய ததாமி அஹம் பகவான். நீங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட குரங்காகவும் பிரார்த்திச்சு, அதனால ரெண்டு பேரையும் குரங்கா தெரியும்படியா அவளுக்கு பண்ணிவிட்டேன், நான் பண்ணிவிட்டேன், இதுல என் தோஷம் என்னன்னு கேட்டான். சரி எங்களுக்கு நடுவுல எங்களுக்கும் தெரியாம யாருன்னுக்கும் தெரியாம கொத்தன்
நின்று அவளை கல்யாணம் பண்ணிட்டானே அவன் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு பகவான கேட்டார். அதுக்கு பகவான் எனக்கு தெரியாதே, அவனுக்கு நாலு கை இருந்ததா ரெண்டு கை இருந்ததா, அவன் சங்கு சக்கரம் கையில வச்சுருக்கானா அப்படின்னு தான் கேட்டார். உடனே முனிவர்கள் அம்பரீஷ மகாராஜாட்டமா ஒட்டி வரா வந்து மாதிரி எங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சுயவரம் செய்யமாட்ட, சரி எனக்கு கிடைச்சிருந்தாலும் சரி இல்ல நாரதன் கிடைச்சிருந்தாலும், ஏன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கான் நடுப்புற, அதனால அப்படி சாபம் ஒரு தமோ ராசிய அவர் மேல அம்பரீஷன் மேலே ஆகூய பஷாத் அன்யஸ்மை கன்யாம் துவம் தவானுசி மாயா யோகேன தஸ்மாத் துவம் தமோஜ்ய அபிபவிஷ்யதி அப்படின்னு. முதல்ல தமோ ராசி அம்பரீஷன அவனுக்கு ஆபத்து நேரும் போது சுதர்சன சக்கரம் காப்பாத்தும் பெருமாள் வரம் கொடுத்துருக்காரு, அதனால அந்த அம்பரீஷ மகாராஜாவை சுதர்சன சக்கரம் காப்பாத்தி அந்த தமோ ராசிய சுதர்சன சக்கரம் தொடர்ந்து, அப்போ அந்த சக்கரத்தோட தமோ ராசி என்ன பண்ணிட்டு தான் யார் ஏவினாலோ அந்த முனிவார்களுக்கு எதிராகவே திருப்பி சக்கரத்துக்கு முன்னால அவாளை திருலோகமும் சஞ்சாரம் பண்றா, ரெண்டு மகிழ்ச்சிகளும் எங்க போனாலும் தங்களை காப்பாத்தி கொள்ள முடியாதனால கடைசியில விஷ்ணு லோகம் பகவான் ஸ்ரீமன் நாராயணத்திலே சரணம் அடைந்தார்கள். திராகி திராகி தி கோவிந்தம் ஆஷமானோ பயாத்திதௌன் பகவான் சொன்னார். நிவாரிய சக்கரம் துவாந்தம் சானுகிரக காமியா அம்பரீஷமத்பக்தா ததேவோ முனி சத்தம. நீங்க எப்படி விஷ்ணு பக்தோ வழக்காட்டிலும் சிறந்த பக்தன் அம்பரீஷன், அதனால சக்கரமானது அவனை பிடித்து சரி இந்த சக்கரத்தை வைக்கிறேன் என்னமே நீங்க இத கேட்ட உடனேயே நாரதரும் பர்வத மகர்ஷியும் அந்த விஷ்ணுலோகத்துல இருக்கிற எம்பெருமான சபிக்கிறார், நீ தசரத புத்திரன் ராமனாக பிறப்பாய், கபட முறையிலே அவளை கடத்த அபகரித்து எங்களிடம் சென்ற நீ அந்த ஸ்ரீமதி இருக்காளே பத்னி, அவ பூமி தேவியினுடைய ஸ்திரியாக ஜனக மகாராஜாக அவதரிப்பாள், மூர்க்க ராட்சசனான ராவணன் கபடமான முறையிலே அவளை அபகரித்து செல்வான், பத்னி இழந்து இப்போ ஸ்ரீமதி கிடைக்காதனால நான் நீயும் கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னு பெருமாளுக்கு சாபம். பகவானும் சிரிச்சுக்கிட்டே நல்லது அப்படியே நடக்கும், ஏன்னா பெரியவாவுக்கு வீணா விடக்கூடாது மகிழ்ச்சிகள். தசரதனுக்கு புத்திர பாக்கியம் ஏன் ரொம்ப விளங்க வந்துச்சு அப்படின்னா, விவாகத்துல நிறைய புண்ணியத்தை மேல ஒண்ணு நிறைய பண்ணிட்டு போறான் தசரதன், பண்ண பண்ண ஒரு நல்ல பிள்ளையா பிறப்பான், அதனால அந்த மாதிரி யாரையும் பிறப்பிக்க முடியாதே, அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டானே இந்த தசரதன் என்ன பண்றதுன்னு பகவான் தேவர்கள் சரணாகதி பண்ணது ஒரு குப்பம், இவர்கள் சாபத்துக்கும் அது துணையா இருக்கு, அதனாலே நாமே ராமனாக பிறப்போம் அப்படின்னு அந்த தசரதனாக ஸ்ரீராமன் அவதரிக்க வேண்டியதான கட்டாயமே. இப்படி இந்த ஸ்ரீமதி எம்பெருமானை கொடுத்து அவனை அடைய வேண்டும் சரணாகி கொடுத்து அதுக்கப்புறம் நாரதரிஷி பண்ணது
பர்வத முனி அவர்களுடைய சரணாகதியை சொல்றார். அதே மாதிரி ருகுமகளையும் சரணாகதி, லக்ஷ்மணன் கர்ப்பிணியான சீதைய காட்டிலே வால்மீகி ஆசிரமத்திலே விட்டுவிட்டு வர சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா ராமபிரான். அப்போ அந்த சமயத்துல ராமன் கதறி அழறாம் சுமந்திர சமாதானம் கொடுத்தார். முன்பு நடந்ததான அந்த சாபத்தை அவர் இந்த இடத்துல சொல்றார். சமயம் தசரத மகாராஜா வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு போயிருந்தார். அங்கே அக்னி மகர்ஷியினுடைய புத்திரனான துர்வாசர் துர்வாசரத்திலே தனக்கு புத்திரபாக்கியம் தான் தசரத மகாராஜா கேட்டான். துர்வாசரம் உனக்கு மகாவிஷ்ணுவே மகனாக பிறப்பான் அப்படின்னு அவர் சொன்னார். தேவர்கள் அசுரர்களை அமிர்தம் பருகிய பிறகு மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். அசுரர்கள் எல்லாம் தங்கள் குலகுருவான சுக்கராச்சாரியருடைய தாய், அவர்தான் பிருகுவினுடைய அப்பா சுக்கராச்சாரியார். அந்த அம்மாவானவள் அதாவது சுக்கராச்சாரியனுடைய பத்னி, சுக்கராச்சாரியுடைய அம்மா பிருகுவினுடைய பத்னி, அந்த பிருகு பத்னியிடம் போய் அடைக்கலம் கொடுத்தார்கள். அவளும் தன்னுடைய தபோ வலிமையினாலே அந்த ராட்சசார்களெல்லாம் தேவர்கள் கண்ணுல படாம மறைச்சு காப்பாது. பகவான் தேவபக்ஷபாதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. பகவான் ஸ்ரீவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தினாலே இப்படி கொடியவர்களான அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவளான அந்த பிருகு பத்னியை சுக்கராச்சாரியனுடைய தாயை தன்னுடைய சக்கராயுதத்தால அப்படியே தலையாட்டார். அவரும் மரணமடைந்தாள். இதனால அடக்க முடியாத தன்னுடைய பத்னியை கொண்டாரே விஷ்ணு அப்படின்னு பிருகுக்கு உடனே பகவான் சபிக்கிறார். என்னுடைய மனைவியை பெண் என்றும் பாராமல் நீ ஒன்று என்னுடைய பிரிவு துயரத்தை எனக்கு கொடுத்த, அதனாலே என்னை போலவே நீயும் பூலோகத்துல பிறந்து மனைவியை இழந்து சோகம் போ அப்படின்னு சொல்லிவிட்டார். பின்னால ஐயோ பகவானிடத்திலே அவசரம் சந்திச்சு அப்படின்னு நினைச்சார். அப்புறம் பார்க்கிறார் தன்னுடைய தப்போ விலமையும் இழந்தவராக அவர் காணப்பட்டார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே சினம் பெற திருக்குறள் அங்கே பட்டவர்த்தமான உண்மையாக ஆச்சு. பிறகு மிகுந்த நிர்வேதம் மனசுல துக்கத்துடன் பகவானை இடத்திலே சரணாகி பகவானும் சரணாகி அவர் கொடுத்த நீர் கொடுத்த சாபத்தை ஏற்றுட்டேன் அப்படின்னு அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த தியானம் ஆரம்பிக்கலாம். பிரம்மாதி தேவர்கள் நாரத பருவதர்ஷிகள் பிருகு சரணாகதிகளை வால்மீகியனுடைய பாதகாண்டத்தில் நாம் காண்கிறோம். இப்போ இதுக்கு அவ்வளவு முக்கியமான பிராதான்யம் அதனால நம் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல இதை எடுக்கல. அதே இதுல லக்ஷ்மணனுடையவும் பரதனுடையவும் காகாசனுடையவும் சுக்ரீவ விபீஷண சமுத்திரராஜர் திரிஜடையனுடைய சரணாகதிகளை
கிரமேண வால்மீகி நாமும் பொறுத்திருந்து இந்த சரணாகதிகளை அனுபவி. இதனிடையிலே முன்பே சொன்னோம், திருசங்கு விஸ்வாமித்திரட சரணாகி முக்குற்றம் புரிந்தவனான இந்த ஹரிச்சந்திரனுடைய அப்படிங்கிற பிதுருச்ச அபரிதோஷேண ஓஹோ தோத்ரி வினேதச்ச இயற்பெயர் சத்தியவிரதன் பேரு. அவள்னா வேறு ஒருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பிராமண பலாத்காரமா அகர்ச்சியன் வந்து அவளை கல்யாணம் பண்ணான். இது முதல் குற்றம். இரண்டாவது குற்றம், தன்னுடைய குருவான வசிஷ்டருடைய அந்த கரவ பசுமாட்ட தன்னுடைய வாழாது. அந்த இஷ்வாகு குலத்துல என்ன பழக்கம்னா, ரங்கநாதனுக்கு கண்டருள பண்ணாத அன்னத்தை காலம் அந்த ராஜாக்கள் சீப்பதில்லை. ஆனால் இந்த திருசங்கனவுக்குத்தான் ரங்கநாதனுக்கு நிவேதனம் பண்ணப்படாததான அன்னத்தை ருசிக்க ஆரம்பித்தான். இப்படி இருக்கிற காலத்துல திருசங்குக்கு ஒரு விபரீதமான ஆசை, மனுஷ உடம்போடையே இந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும். வசிஷ்டர் போய் தன்னுடைய குலகு பைஷ்வா கோஷத்துக்கு குலகுரு வசிஷ்டர் தானே அவர் அதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லான்னு கேட்கல. சரி, அதுக்கப்புறம் சிஷ்டனுடைய புத்தர்களை தேடி போய் அவ்வாழ்க்கையும் பிரார்த்திச்சான். சாஸ்திர விரோதம் நாம பண்ணோம். சரணம் பக பிரபத்தியே அகம் சரண்யான் சரணம் கதா பிரத்யாக்யாத அஸ்மி பத்ரம் பக வசிஷ்டேன மகாத்மனஹ. ஆனாலும் இவன் ஆசைப்படல. விடாத போது விஸ்வாமித்திரர், ஏன்னா வசிஷ்டருக்கு எதிர்த்தட்டு விஸ்வாமித்திரர் அவருக்கு வேலை பிடிக்காது. அதனால அவர்கிட்ட போய் வசிஷ்டர்கிட்டையும் பிரார்த்திச்சேன், அவருடைய குமாரர்களுக்கும் பிரார்த்திச்சேன், எல்லாரும் என்னை மாதிரி சாஸ்திரம் சொல்றத மனுஷன் முடியாது. அதனால நாங்க நீர் எனக்கு எப்படியாவது சரீரத்துடைய மோஷனுக்கு எனக்கு நீங்க வழிகாட்டணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அதை நம்பி பண்ணி காட்டணும். நெறி வந்து விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருக்கு தான் ஏகம். அதனால இவர் தன்னுடைய தப்பு வலிமை நாட முடியாது. அதுல திருசங்க வசத்து சொர்க்கத்துக்கு மனுஷரோத்தோடையே வந்த சிறுப பார்த்த இந்திரன் அடிச்சு கேதடிப்பான். தளினா விஸ்வாமித்திர சரணாகதி பண்ணிட்டே தலைப்பட்ட அப்போ நில்லுன்னு சொல்லி தரும் தப்பவலிமையினால் அவன் அங்கேயே நிறுத்தி அங்கே திருசங்கு சொர்க்கம் நான் அந்த மாதிரி அவருக்குமே ஒரு தனியான சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணார். என்ன பண்ணாலும் அந்த தடகீழ கேட்டவர நேரா, ஏன்னா பகவத் சிருஷ்டியே வேற, நீர் தன்னுடைய வேற இல்லையா. இப்படி இந்த விஸ்வாமித்திரனிடத்திலே திருசங்கு பண்ணி அப்புறம் அவருடைய விஸ்வாமித்திரும் சரணாகி இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பாருங்க. அந்த சுனச்சேபனுடைய சரணாகி அதற்கு மேலே
ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் சரணாகதி. அதுக்கப்புறம் பரதன் நாட்டுக்கு திரும்பி வந்து ராஜ்யபாரம் வந்தாகினி கரையில ராமன் இதெல்லாம் பற்றி கவிதாரியசிம்ஹாய கல்யாணமசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.